உழைக்க நீங்க ரெடியா, உருவாக்க நாங்க ரெடி. கில்லி சாய். வீட்டு மதுரை ஸ்கூல் ஒய்ஃப் ஸ்கூலு, அப்போ வந்து ஒரு சீன் எடுத்துக்கலாம், பயங்கரமான கிளைமாக்ஸ் சீனு, அழுகணும் அழுகிட்டு அந்த அவர் வந்து வீக்க முறையும் ஐயோ ரெண்டு பேரும் அழுகிற சீனு. திடீர்னு மனைவி கதவை திறந்து உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்து பார்த்தா என்னோட போட்டோ போட்டு முறைய உட்காந்துருக்கு. யோ என்ன யார் அழைக்குது உன் போட்டோ எப்படி எப்படி பிடிச்சிங்க? இந்த வந்து ஒரே நேரத்தில் மூணு குதிரையில போக முடியுமா? ஒரு குதிரையிலே போக ஒரு குதிரையில போக முடியாதுன்னு மூணு குதிரையை வச்சுக்க அதே மாதிரிங்க. ஃபர்ஸ்ட் என்னோட கலை பயணத்தை நான் ஸ்டடி பண்ணணும், அடுத்து வீட்டில் மனைவி கிட்ட அதை சமாளிக்கணும், அடுத்து ஆபீஸ்ல வந்து சமாளிக்கணும். ஆபீஸ்ல வந்து எனக்கு மகா கெட்ட பேர், கெட்ட பேர்னால கிட்டத்தட்ட பாருங்க 33 வருஷமாச்சிங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய ப்ரொமோஷனுக்கே போனேன். ஏன் போகலாம், எப்படி போக முடியும்? முக்கியமான டயத்துல வந்து ஃபுல்லா இது குறிப்பாக எடுக்க போயிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு பேட் நேமுங்க. அதாவது ஒரு பக்கம் வந்து திறமைகளை பாராட்டினாலும் இவனுக்கு தேவையா இவன் வந்து இப்படி ஆபீஸ்ல வந்து உட்காந்துட்டு பண்றாட்டு. ஆபீஸ்ல வந்து எனக்கு வந்து மிக மிக ஒரு என்னன்னு சொல்றது, நமக்கு இருந்த மதிப்பு வந்து அவ்வளவுதான். அதாவது நான் வந்து என்ன பண்ணாலும் ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இவனுக்கு இதே குழப்பு அப்படின்ற அளவுல ஆபீஸ்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் ரசிப்பாங்க, 100 to 10 சார் சூப்பர் கலைஞர் சொல்றாங்க. அதாவது மேக்சிமம் வந்து இவனை வந்து ஒரு கலாய்க்கிறது, இந்த மாதிரி லந்தடிக்கிறது, கிண்டு இந்த மாதிரி ஒரு குரூப்பு. அடுத்த மனைவி, ஐயோ மனைவி காசு இருந்து நீ சொன்னா நம்ப மாட்டேங்க. ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்குள்ள கேமரா அவனை எப்படி கொண்டு போய் தெரியுமாங்க? கேமராவை ஒரு கைத்தில் கட்டி மாடியிலிருந்து மனைவி எப்படி உள்ளே இருப்பாங்க, அப்படியே கைத்தில் கட்டி கேமரா வெளியே போட்டுட்டு பிறகு ஒரு பைப்பில் வந்து காஸ்டியூமாக ஒரு பக்கம் போட்டுட்டு அப்படியே நைஸாக போய் எப்பா எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமாங்க? ஐயோ நம்ம வந்து அந்த படத்தை அந்த டயலாக இருக்காதுங்க, தேவையா படம் சூழ்நிலை வந்து இப்ப படத்தை பார்த்து அவங்கிட்டே போய் சொல்லுவாங்க, மேடம் சார் சூப்பரா வச்சிருக்காங்க. இதை விட என்னன்னு சொன்னா நான் பஸ்ல போய்கிட்டு இருக்க சில பெண்கள் வந்து சார் நான் உங்க ரசிகை அனைவருக்கும் வணக்கம். பிகைண்ட் ஸ்கில்ஸ் சேனல் சார்பாக நான் வந்து உங்களை சந்திக்கிறத வந்து மிகுந்த ஒரு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அதிகமாக அடைகிறேன். நான் வந்து தமிழ்நாடு ஸ்போக்கர் கழக ஒரு இதாக இருக்கேன், ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டாஃபாக இருக்கேன். ஜான் செல்வராஜ் என் பேர். அனைவருக்கும் தெரிந்திருக்கும் அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது, ஆனால் இந்த பிகின் ஸ்கில் சார்பாக என்னை வந்து என்னோட சில கருத்துக்களை வெளிப்படுத்தலாம் என்று நான் வந்திருக்கிறேன். என்னோட சிறப்பம்சம் என்னன்னு சொன்னால் குறும்படங்கள், ஷார்ட் ஃபிலிம்ஸ். ஷார்ட் ஃபிலிம்ஸை கிட்டத்தட்ட 2005-2006 எடுத்துக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 40 மேலே ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்ததுனால எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், ஏன்னா நான் அனுபவித்த வழிகள், வேதனைகள், கொஞ்சோடு புகழ்கள், இதெல்லாம் பற்றி பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி நான் அவங்க கிட்ட வந்திருக்கேன். ஷார்ட் ஃபிலிம் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிற என்ன வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு ஃபுட்பால் டீம் வச்சுருந்தோம், கூடலூரில் வந்து ரெயின்போ ஃபுட்பால் டீம் வச்சுருந்தோம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்தா ஃபோட்டோகிராஃபர்ஸ். நான் வந்து எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப ஆர்வம், இந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி அதில் ஆர்வமாக இருந்துச்சு. அப்போ நான் என்ன செஞ்சேன், எனது ஆசையை வந்து நான் வெளிப்படுத்த முடியல. நான் வந்து வீட்டுக்கு வந்து ரொம்ப பயந்தவனால கேமரா வந்து வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப செலவழிச்சு வாங்கினேன். மனைவி வைவாங்கன்னு சொல்லி என்னோட பிஎஃப் பணம், என்னோட ப்ராவிடன்ட் ஃபண்டில் லோன் போட்டு ஒரு கேமரா வாங்கி அதை என் நண்பனுக்கு பினாமி, ஏன் என்னோட கேமரா உணர்த்தி வச்சுருந்தேன். என் பேர் பிரபு, பெரிய ஃபோட்டோகிராஃபர் இருக்கேன். இந்த மாதிரி கேமரா வாங்கி கொடுத்து சுரேஷ், பிரபு, சரவணன் இந்த மாதிரி பல ஃபோட்டோகிராஃபர் உருவாக்குனேன். எல்லாம் ஒரு காலத்தில் பெரிய ஸ்டுடியோ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டுடியோ வச்சு அவங்க வந்து பயங்கரமான வீடியோகிராஃபர்லாம் ஆகிட்டாங்க. அப்போத்தே வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு தோன்றப்ப நாங்கள் வந்து ஒரு ஃபுட்பால் கிளப் வச்சுருந்தோம். அப்போ வந்து ஃபுட்பாலில் வந்து மையமாக வச்சு ஒரு ரெண்டு டீமுக்கு இடையே நடக்கிற வந்து போராட்டங்கள் அதை வந்து மையமாக வச்சு படம் எடுக்குன்னு சொல்கிறப்ப இவ்வளோ பெரிய கேமராங்க, அப்போ வந்து இந்த மாதிரி கேமராவில் பெரிய கேசட் போட்ட கேமரா, இவ்வளோ பெரிய கேமராவில் வந்து எடுத்தோம். எடுத்துகிட்டு போகிறப்ப என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால், அந்த கேமராமேன் வந்து ஒரு சண்டை காட்சிக்கு ட்ரைனிங் கொடுக்கு, கேமரா மேன் வந்து கேமரா வச்சு போட்டு நான் ஃபைட் சீனுக்கு நான் வந்து உங்களுக்கு இது கொடுக்குறேன், டைவ் அடித்தவர் கால் உடஞ்சி கீழே வந்தாருங்க.
அவர் கால் போட்டு உடையலைங்க, எங்களோட கனவுகளும் உடஞ்சு வச்சுங்க. அந்த படம் அப்படியே முடிஞ்சு. ஆனாலும் அடுத்து வந்து டிஜிட்டல் யுகம். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் கேமராவில் வந்து கேசட் இருக்கும். இந்த கேசட்டில் வந்து கேப்சரிங் கார்டு ஒன்று சொல்லியிருக்கோம். அந்த கேப்சரிங் கார்டு மூலம் சிஸ்டத்தில் ஏற்றி கம்ப்யூட்டரில் வந்து எப்போ வீடியோ எடிட்டிங் வசதி வந்துச்சோ அப்பயே வந்து எங்களுக்கான அந்த வந்து வாய்ப்புகள் அதிகமாச்சு. சிஸ்டம் வாங்கினோம். சிஸ்டத்தில் வந்து வீடியோ சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா அடோப் ப்ரீமியர் ஒரு சாஃப்ட்வேர் போட்டோம். அது போட்டு போட்டு கொஞ்சம் எடுக்க 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 வந்து எங்களுக்கு வந்து அந்த வசதிகள் டப்பிங் கொடுக்குற வசதிகள் சாஃப்ட்வேர் வந்துச்சுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சோனி விகாஸ் என்கிற ஒரு மென்பொருள் வந்துச்சு. அந்த சாஃப்ட்வேர் வந்த பிறகு எங்களுக்கு வந்து எல்லாமே வசதி ஆகிப்போச்சு. படம் எடுக்கிறது, அதை வந்து எடிட் பண்ணுறது, டப்பிங் பேசுறது, ரீரெக்கார்டிங் எல்லாம் இருந்துச்சு. அப்போ இருந்து வந்து எனக்கு வந்து அந்த எனது கனவு மெய்ப்படுச்சுங்க. நான் வந்து படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட இன்றைக்கி தேதிக்கு ஒரு 40 மேற்பட்ட ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருக்காங்க. ஒருத்தன் ஏன் படம் எடுக்கிறான் அப்படின்னா மூணு விதமான காரணங்கள் இருக்குது, மூன்று காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நல்ல புகழ் அடையணும் என்கிற ஒரு கான்செப்ட், இரண்டாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட், மூணாவது பார்த்தீங்கன்னா இதை வந்து பெரிய படத்திற்கான ஒரு பிளாட்ஃபார்மாக ஒரு இந்த ஷார்ட் ஃபிலிம் நல்ல படம் எடுத்துட்டு இதை வச்சு வந்து அந்த ஏணி மாதிரி சாத்தி வச்சு வெள்ளமுள்ள அப்படியே ஏறி போய் பெரிய படத்துக்கு போகணும் என்கிற அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த மாதிரி பல நோக்கங்கள் இருக்கு. அந்த வகையில் பார்த்தா என்னோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து நான் எடுத்தது வந்து பியூர்லி இதுதான் பேர். ஏன்னா எனக்கு வந்து பணம் தேவைப்படலை. ஏன் தேவைப்படலைன்னா நான் வந்து ஒரு அரசு ஊழியர், என் மனைவி வந்து ஒரு ஸ்கூல் ஹெச்எம், பணம் தேவைப்படலை எனக்கு. அதாவது சமீபத்தில் ஒருத்தர் சொன்னாருங்க, தமிழ் வாணனோட மகன் ஒரு இது எழுதுறாரு, அவர் தமிழ் வாணன் என்ன சொல்லியிருக்காருன்னா போதைகள்லேயே பெரிய போதை வந்து என்னதுன்னா புகழ் போதை. இப்போ வந்து மது அறுத்துறாங்கன்னா அந்த போதையை கூட வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ப்ரௌன் சுகர் எடுக்கிறான்னா அந்த போதையை கூட நிப்பாட்டிடலாம். எவ்வளோ பெரிய போதையை கூட நிப்பாட்டிடலாம். அதாவது புகழ் போதை இருக்கு பார்த்தீங்களா. உங்களை பார்த்து ஒருத்தன் சார் சூப்பராக நடிச்சிருந்தீங்க சார் அப்படின்னு சொன்னா வச்சுங்க நீ அவ்வளோதான். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து தொடர்ந்து இருந்து புகழை நோக்கி போய்கிட்டே இருப்பீங்க. அதனால என் படங்களில் வந்து ஓரளவு வந்து பேசப்படுச்சு. ஆரம்பத்தில் வந்து லோக்கல் சேனல்ஸுக்கு வந்து நிறைய கொடுத்தேன். கம்பத்தில் கூட மியூசிக் ஸ்டார் இப்படி நிறைய சேனலில் வந்து படம் ஓடிச்சு. ஓடுறப்ப வந்து நம்மளை வந்து போகிறப்ப சார் அவங்க படம் பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம்னா ஊசி போடுமோ யோசிச்சு ஒரு படத்தை என் பெஸ்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணேன் கூடலூரில். கூடலூர் ரிலீஸ் பண்ணிட்டு அந்த படம் ஓடி முடிக்கிறப்ப அப்படியே திருவள்ளையாக போவேங்க. யாராவது புகழ மாட்டாங்களான்னு போவேன். முதல்ல யாருமே கண்டுக்கிறல. ஆனால் ரெண்டாவது நாள் பார்க்குறப்ப எங்கள் தெருவில் ஒரு பொண்ணுங்க சார் படம் சூப்பருங்க, மாமா கூட மாமா படம் சூப்பர், அந்த ஒவ்வொரு சீனாக வந்து அதை வர்ணிக்க அந்த மாதிரி புகழ் இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுனால புகழ். அதுக்கடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவிலேருந்து ஃபேஸ்புக்கில் நம்ம போட ஆரம்பிச்சோடனே பயங்கரமான கமெண்ட்ஸு லைக்ஸு அது மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. தேனி மாவட்டத்தில் பெரிய குறும்பட இயக்குனர் நீங்கள் கொடுத்துலாம் சொல்லிட்டாருங்க. அப்போ அந்த புகழை தக்க வைக்கிறதுக்கு அப்படியே தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தேன். என்னோட வந்து கனவு வந்து நான் ஒரு 100 லைக் வரணும் அப்படி நடந்தாங்க. 100 லைக்கு ஒரு 50 கமெண்ட் இந்த மாதிரி வரணும். அப்போ நான் வந்து எடுக்க இது வரைக்கும் அவார்டு ஒன்றுமே வாங்கினது இல்லைங்க. அவார்டில் எதுவும் நான் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டதில் எதுவுமே இல்லை. என்னோட இலக்கு என்னன்னா சோசியல் மீடியா, அதில் வந்து வரணும், அதில் வந்து ஒரு 10 பேர் புகழணும், தெருவில் போகிறப்ப வந்து சார் நடிப்பு சூப்பர், எடிட்டிங் சூப்பர் அப்படின்லாம் புகழணும். இந்த மாதிரி பல படங்கள் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கேன். நிறைய ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, லண்டனில் எனக்கு ரசிகரோண்டே வச்சுருக்காங்க. ஆமாங்க, ஜார்ஜ் சிங்கராஜன் ஒரு இலக்கை தோழருக்கு இருக்காரு, அவர் எனக்கு லண்டனில் ரசிகரோண்டே வச்சுருக்காரு. நியூசிலாந்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இது உங்கள் ஃபேன்ஸ். இன்னொரு அரபு நாடு இருக்குங்க. அந்த அரபு நாட்டில் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவா குவைத்து, அங்கே வந்து ஒரு நண்பர் வந்து மேரேஜில் கலந்துக்க போனாங்க. கலந்துக்க போனால் என்னை வந்து பல பேர் சூழ்ந்துருக்காங்க. என்னன்னு பார்த்தா நாங்களும் உங்கள் ஃபேன்ஸுங்க, அரபு கண்ட்ரிஸில் உங்களுக்கு நிறைய ரசிகர் இருக்காங்க அப்படின்னாங்க. ஐயோ நிஜமாக சொல்லி இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து நம்மளோட வந்து புகழின் பரப்ப புகழை வந்து அதிகமாக பரப்பிக்கிட்டு இருக்கு. அதனால வந்து கிட்டத்தட்ட ஷார்ட் ஃபிலிம் இதை கூட ஒரு பெரிய பெருமைன்னு சொன்னால் எனக்கு மச்சினேன். ஒய்ஃபோட தம்பி வந்து பத்திரிக்கை அடித்தாருங்க. பத்திரிக்கையில் வந்து பொதுவாக என் பேர் அடித்தா தமிழ் அரசு போகிறது கழகம் மேனேஜர் கேஷியர் அப்படிலாம் போடுவாங்க. திடீர்னு பார்த்தா என்ன போட்டாருன்னா குறும்பட தயாரிப்பாளர் போட்டார். வெரி ஹாப்பிங்க. அப்போ எனக்குன்னு ஒரு இதை உண்டாக்கி, எனக்குன்னு ஒரு முத்திரை, எனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் கொடுத்துருங்க. அந்த வகையில் வந்து நான் வந்து குறும்படங்களை வந்து அதிகமாக நேசிக்கிறேன். ஓரளவு எனக்கு நல்ல ஒரு புகழை கொடுத்துருக்கேன். நிறைய பணத்தை இழந்துட்டாலும் பேர் எனக்கு என்ன பேருன்னு சொல்லி அன்னைக்கெல்லாம் ரோட்டில் போய்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் சார் என்ன கேமரா இங்கே கேமரா இங்கே இருக்கா, நீங்கள் மட்டும் நடந்து வரீங்க, சைடில் எங்கேயாவது வச்சு கேமரா வச்சுருக்கீங்களா அந்த மாதிரி கேட்டார்.
அதாவது என்னை வந்து பார்க்குறவங்களாம் இனிமேல் இவன் நடிக்கலே அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த அளவு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருங்க. இப்போ இருக்க குறும்பட தயாரிப்பாளர் நான் சொல்ல விரும்புகிறேன்னா, ஃபர்ஸ்ட் உங்களை வாழ்த்த விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு கிரீட் யூ. உங்களை வந்து இப்போ இருக்கவங்களுக்கு மாதிரி வாய்ப்புகள்லாம் அப்போ கிடையவே கிடையாதுங்க. அந்த காலத்தில் நாங்களாம் ஒரு குறும்பட இருக்கணும்னா கிட்டத்தட்ட பயங்கர கஷ்டங்க. ஆரம்பத்தில் சொல்கிறேன், அந்த பெரிய கேசட்டை வச்சுக்கிட்டு அதை வந்து அதை ஏற்றுறதே பெரிய கஷ்டம். அதுக்கு ரீ ரெக்கார்டிங்கு எடிட்டிங்கு சான்ஸே கிடையாது. ஒரு சீனை கட் பண்ண மனசு கூட அப்போ எடிட்டிங் இருக்காது. ஒரு சீனை கட் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு ரோஜா பூவை காமிச்சு என்னென்னமோ செய்வாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லை, கேசட்டு கேமரா. இப்போ டிஜிட்டல் கேமரா வந்த பிறகு தான் ரொம்ப ரொம்ப இதாச்சு. இப்போ இருக்க பசங்களுக்கு வந்து தேவையில்லை. ஸ்மார்ட் ஃபோன் ஒரு கடவுள் வந்து மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோனு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறவங்க வந்து உலகத்தையே ஆளலாங்க. ஏன்னா அதில் கேமரா இருக்குது, அதில் வந்து எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருக்குது. ஒரு மொபைல் ஃபோனை வச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற ஒரு பெரிய பெரிய படத்தை எடுத்துருக்காங்க. நான் ரொம்ப ரொம்ப அதை வாழ்த்துறேன். இப்போ இருக்க இளைஞர்கள் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வரப்பட சாதம். உங்கள்கிட்ட ஒரு சின்ன கதையும் நல்ல ஐடியாவும் ஒரு புதுமையான எண்ணம் இருந்தால் போதும், ஒரு மொபைல் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பூந்து விளாடலாம். அப்படிப்பட்ட அருமையான இது இருக்குது. உங்களுக்கு நான் சொல்ல ஒரு விரும்புகிற ஒன்றே ஒன்று ஒரே ஒரு மட்டும் சொல்கிறேன். கதைகள் கதைகளை எப்படி செலக்ட் பண்ணுறது? நல்ல கதை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் எவ்வளோ சொதப்பலம் எடுத்தாலும் எவ்வளோ மோசமாக எடுத்தாலும் மக்கள் ரசிச்சிருவாங்க. நீங்கள் வந்து ஒரு கதையை சொல்லணும், ஒரு விஷயம் சொல்லணும். அப்போ நீங்கள் கதையை தேடி போகாதீர்கள். நான் சொல்கிறது தான், நீங்கள் கதையை தேடி போகாத கதை உங்களை தேடி வரணும். கதை வந்து உங்களுக்கு அப்படியே தேடி வரணும். அதை வந்து நீங்கள் வந்து உட்காந்து ரூம் போட்டு உட்காந்து இப்படி வச்சுக்கிடுவோம், சென்னை பீச்சில் வந்து ஒருத்தர் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கான், போகிறப்ப வந்து பின்னாடி ஒரு கை வந்து அப்போ கழுத்தை பிடிக்குது, அப்படிலாம் யோசித்தா கதை வராது. உங்களை கதை அப்படி சாப்பாடிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் உங்களை பாதிக்கிறது. உங்கள் நியூஸ் பேப்பர் ஒரு நியூஸ் பேப்பரில் படிக்கிறப்ப டக்குன்னு ஒன்று தோணும். அப்படியே நியூஸ் பேப்பர் சமீபத்தில் நான் ஒரு தினமலர் ஒரு நியூஸ் படித்தேன், நீங்களும் படிச்சிருப்பீங்க. அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன ஒரு பொண்ணு, 20 வருஷத்துக்கு முன்னாடி செத்து டெத் சர்டிஃபிகேட் வாங்கின ஒரு பொண்ணோட புருஷன் வந்து லாயர். அவர் வந்து இவர் இங்கே வர்றாரு ஒரு நகராட்சி அலுவலகத்துக்கு வந்து, சார் என்னோட மனைவி செத்து போனதா தப்பாக சொல்லிட்டோம், உயிரோட இருக்காங்க, அவங்க உயிரோட இருக்கிறதுக்கு திருப்பி அந்த டெத் சர்டிஃபிகேட் கேன்சல் பண்ணுறாங்க. அந்த அதிகாரிக்கு வந்து ஒரே குழப்பம், ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவங்களோட டெத் சர்டிஃபிகேட் கேன்சல் பண்ணுறாரு. எப்படி இது நடந்துச்சு? உயிரோட இருக்கவங்களுக்கு எப்படி டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கிறாங்க? அப்படியே பார்க்குறப்ப இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு பெரிய கடன் பிரச்சனை தப்பிக்கிறதுக்காக மனைவியை வந்து செத்த மாதிரி ஒரு இதை அரேஞ்ச் பண்ணிட்டு உன்னது தனது வீட்டுக்கு வந்து ஒருத்தனை அடிச்சு கொன்று, நினச்சி பாருங்க, தனது வீட்டுக்கு வந்து அடிச்சது கொன்று ஒரு ஆள் அடிச்சு கொன்று என் மனைவி ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு டெட் பாடி மாதிரி காமிச்சு இது பண்ணி கடைசியில் அந்த பொண்டாட்டி வந்து மும்பைக்கு அனுப்பிடுறாங்க. இப்போ வந்து திருப்பி வரப்ப பொண்டாட்டி பக்கம் சொத்து வாங்கணுன்றப்ப பொண்டாட்டியை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. என் மனைவி உயிரோடு இருக்காங்கன்றப்ப அந்த நகராட்சி அதிகாரி எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப இவனோட ஃப்ராடு தானே இவனோட அந்த கிரைம் எல்லாம் வெளியே தெரிய வந்து அவனை அரெஸ்ட் பண்ணாங்க. பாருங்க இந்த நியூஸை பாருங்க, செத்து போய் டெட் சர்டிஃபிகேட் வாங்கின ஒரு பொண்ணுக்கு வந்து திடீர்னு வந்து உயிரோடு இருக்காங்க. இதை வந்து நீங்கள் மனசில் இதை நீங்கள் ஸ்க்ரீன் பிளே பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே அட்டகாசமாக இருக்கும். இந்த கதையை வந்து டக்குன்னு நீங்கள் உள்வாங்கி அப்படியே ஃபர்ஸ்ட்டு சீனு நகராட்சி அதிகாரிக்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினேன், சார் என் மனைவியோட டெத் சர்டிஃபிகேட் கேன்சல் பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் சீனு அப்படியே எல்லாம் வந்து பார்க்குறவங்களே என்னடா அப்படியே த்ரில்லிங்காக இருக்கு. இந்த மாதிரி உங்களை வந்து பாதிக்கிற கதைகளை ஏன் நான் சொல்கிறேன்னா, என்னோடய படங்கள் ஃபுல்லாக நியூஸ் பேப்பரில் நியூஸ் பேப்பர் வாசிக்கிறப்ப என்னை பார்த்த சம்பவங்கள், அப்போ என் வாழ்க்கையில் நான் எனக்கு நிகழ்ந்த சம்பவங்கள் நியூஸ் பேப்பரில் நான் ஒரு பார்த்தேன். இந்த மாதிரி திடீர்னு வந்து அதிகாலையில் வந்து ஒரு நகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நகரத்தில் நடந்து போகிற இளம் பண்ண ஒரு பைக்கில் வந்து ஒருத்தன் வந்து அப்படியே ஊசி போட்டு போகிறேன் அப்படிங்கிற பயங்கரமான நியூஸ், யாரே தெரியாது. ஒருத்தன் வந்து இளம் பெண்ணுக்கு வந்து ஊசி போட்டு போகிறேன். அப்போ நான் உட்காந்து யோசித்தேன், அவன் யாராக இருக்கும், எதுக்கு ஊசி போட்டேன்னு அதை வச்சு ஒரு கவலை கதை டெவலப் பண்ணேன். ஊசி போடணும்னு யோசி நான் எடுத்த படத்தை எடுத்துகிட்டு மாஸ்க் விட்டுங்க. நம்ம சுருளிப்பட்டி சிவாஜி சார் பிரபலமான ஒரு திரை கதை ஆசிரியர் நடிகர் ஆசிரியர், அவர் என்னை கூப்பிட்டு பயங்கரமாக இருந்துச்சுங்க மாப்பிள்ள, சூப்பராக இருந்துச்சு படம் வந்து சினிமா அரேஞ்சினார் ஊசி போடணும்னு யோசி. அதே மாதிரி நான் வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட போகிறேன், நான் சாரி ஆர்த்தி பேக்கரிக்கு வந்து டீ சாப்பிட போகிறேன். அப்போ நான் என் ஃப்ரெண்டு போகிறோம், ஒரு தட்டா வடை கேட்குறான், வடை கேட்டால் பஜ்ஜி கொண்டு வர்றாரு, பவுசு கேட்டால் அல்வா கொண்டு வர்றாரு, டீ கேட்டால் மசாலா பருப்பு. அவர் வந்து கன்ஃபியூஸ் ஸ்டேஜாக இருந்தார் அந்த சர்வர். அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இவர் போய் ரிப்போர்ட் பண்ணலாம்னு நினச்சோம், இப்படி மாற்றி கொடுக்குறாரு. ஆனால் அப்போ நான் சொன்னேன், வேணா ரிப்போர்ட் பண்ணணும், எதுக்கு இவர் வந்து இப்படி மாற்றி கொடுக்குறாருன்னு அவர் கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப எனக்கு வந்து ஒர்க் லோட் அதிகம், எனக்கு இன்னைக்கு வர வேண்டியிருக்கு சப்ளை லீவ் போடுறதுனால நான் அதிகமாக ஒர்க் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப நாங்கள் வந்து இதை வச்சு ஒரு படம் எடுத்தேங்க, கனி இருப்ப காய் கவர்ந்து மெகா ஹிட்டு சூப்பராக போச்சு. இந்த மாதிரி
டக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் திடீர்னு வாசித்தாங்க. அதாவது மூணாவதா பொம்பளை பிள்ளை பெத்த மூணாவதா ஏற்கனவே ரெண்டு பொம்பளை பிள்ளை மூணாவது பொம்பளை பிள்ளை புருஷன் என்ன சொல்றாரு, அந்த பொம்பளை பிள்ளையோட தான் நீ உங்களை வாழ மாட்டேன் உடனே புருஷன் சொல்றேன் ஏற்கனவே ரெண்டு பிள்ளை இருக்கு மூணாவது ஒரு பொம்பளை பிள்ளை நீ அதை வந்து அத அந்த பிள்ளையோட நீ வந்தேன்னா உன்ன வாழ மாட்டேன்னு மார்புல வச்சு பால் கொடுக்குற மாதிரி அணைச்சு கொண்டு விட்டாங்க. கொண்டு புட்டா கிட்டத்தட்ட வந்து கொண்டு போட்டு வேற காரணம் சொல்றேன் உடம்பு சரியில்லைன்ட்டு. ஆனா போலீஸ் எல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்றப்ப கொலை பண்ணிட்டான். ஏன் கொலை பண்ணா புருஷன் வந்து வேணான்ட்டேன். அப்ப இது வந்து ஒரு பயங்கரமான தீமுங்க. இது வந்து சிசு கொலை பெண் சிசு கொலைக்கு எதிரான ஒரு கதை. அப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு குழந்தைய கொல்றானா அவளுக்கான நிர்பந்தங்கள் சமுதாய நிர்பந்தங்கள் புருஷன் வேணான்ட்டேன் சமூகத்துல வேணான்ட்டேன் அந்த பொண்ணோட பார்வையிலிருந்து அந்த பொண்ணை பாக்குறப்ப இவளை கட்டி கொடுத்தா இவ்வளவு கஷ்டம் இவளுக்கு பிரசவம் வரணும் சிசேரியன் பண்ணணும் இப்படி எல்லாம் நினைச்சிட்டேங்க. இந்த மாதிரி உங்களை சுத்தி உள்ள வந்து சம்பவங்கள்ல இருந்து நீங்க வந்து கதையை எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன் பயம் சூப்பரா ஃபர்ஸ்ட் கிளாஸா போகும். இது மாதிரி வந்து இதுதான் நான் சொல்றது நல்ல கதையை வந்து தேர்ந்தெடுங்க. நல்ல கதை மட்டும் வந்துருச்சுன்னு நீங்க வந்து டயலாக் எதை பத்தியும் தேவையில்லை மிக மிக அருமையாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு என்னோட அட்வைஸ். கிட்டத்தட்ட முதல் படம் ஷூட்டிங்கு என்னோட கோட்டை வந்து இவர் கொடுத்துருக்கேன் வீக்கே முருகன் அவர் கொடுத்து வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்கேன். பள்ளிக்கூடத்து பக்கம் நீங்க வீட்டு பதிலாக ஸ்கூலு ஒய்ஃப் ஸ்கூலு அப்ப வந்து ஒரு சீன் எடுத்துக்கிட்டோம் பயங்கரமான கிளைமாக்ஸ் சீன் அழுகணும் அழுகிட்டு அந்த அவர் வந்து வீக்கே முருகன் ரெண்டு பேரும் அழுகிற சீனு திடீர்னு மனைவி கதவு திறந்து உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்து பார்த்தா என்னோட போட்டோ போட்டு முருக உட்காந்துருக்காரு. யோ என்ன நடக்குது உன் போட்டோ எதுக்கு என்ன போட்டீங்க உலக பேர் வீச வச்சிருக்கேன் என் ஒய்ஃப் பயங்கரமா அன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை எதுக்கெடுத்தாலும் உனக்கு தேவையா படம் அப்படின்ற சூழ்நிலை வந்து இப்ப என் படத்தை பார்த்து அவங்ககிட்டே போய் சொல்லுவாங்க மேடம் சார் சூப்பரா நடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கொஞ்சம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போயிடுங்களேன் முடியலங்க ப்ளீஸ்.